அனைவருக்கும் வணக்கம் தார்காட் என்பவரின் மனைவியும் அவருடைய மகனும் தீவிரமான பாபா பக்தர்கள் ஆனால் தார்காட்டுக்கு பாபாவிடத்தில் அவ்வளவாக நம்பிக்கை ஒரு ஒருமுறை அவருடைய மனைவியும் மகனும் சீரடிக்கு செல்ல விரும்பினார்கள் ஆனால் அவர்களுக்குள் ஒரு தயக்கம் தாங்கள் இருவரும் சீரடிக்கு சென்று விட்டால் தங்கள் வீட்டில் இருக்கும் பாபாவின் திருவுருவ படத்திற்கு தினசரி செய்யப்படும் நைவேத்தியம் தடைப்பட்டு விடுமே என்று அவர்கள் தயங்கினர் அவர்களுடைய விருப்பத்தை புரிந்து கொண்ட தார்காட் அவர்கள் இருவரும் தயங்காமல் சீரடிக்கு செல்லலாம் என்றும் அவர்கள் சார்பில் தானே சாயிநாதருக்கு நைவேத்தியம் செய்வதாகவும் உறுதியளித்தார் அதனால் தாயும் மகனும் சீரடிக்கு சென்றனர் தார்காட் தினமும் தான் காலையில் அலுவலகம் செல்வதற்கு முன்பாக ஏதேனும் பிரசாதம் தயாரிக்க சொல்லி பாபாவுக்கு நைவேத்தியம் செய்துவிட்டு செல்வார் மதிய உணவில் பாபாவுக்கு படைக்கப்பட்ட நைவேத்தியம் பிரசாதமாக பரிமாறப்படும் மூன்றாவது நாள் பாபாவுக்கு நைவேத்தியம் செய்ய மறந்துவிட்டார் மதிய உணவுக்கு வந்தவர் உணவில் பாபாவின் பிரசாதம் பரிமாறாமல் போகவே பணியாளரிடம் விவரம் கேட்டார் பணியால் சொல்லித்தான் அன்று தான் பாபாவுக்கு நைவேத்தியம் செய்யாமல் சென்றுவிட்டது தார்காட்டுக்கு தெரிய வந்தது மனைவிக்கும் மகனுக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றாமல் போனது குறித்து மனம் வருந்திய தார்காட் அப்போதே சீரடியில் இருந்த தன் மனைவிக்கு நடந்த செய்தியை தெரிவித்து இனிமேல் பாபாவின் நைவேத்திய விஷயத்தில் மிகவும் கவனமாக இருப்பதாக கூறி ஒரு கடிதம் அனுப்பினார் அவர் கடிதம் எழுதி கொண்டிருந்த அதே வேளையில் துவாரக மாயில் பாபாவின் முன்பாக தார்காட்டின் மனைவியும் மகனும் அமர்ந்து கொண்டிருந்தனர் அவர்களை புன்னகையுடன் பார்த்த பாபா இன்று மதியம் நான் உங்கள் வீட்டுக்கு சென்றிருந்தேன் மிகுந்த பசியுடன் இருந்த எனக்கு அங்கே உணவு எதுவும் கிடைக்கவில்லை என்று கூறினார் சாயிநாதர் அப்படி சொன்ன காரணம் தார்காட்டின் மனைவிக்கு புரியவில்லை ஆனால் மகன் ஓரளவுக்கு விஷயத்தை ஊகித்து கொண்டான் தன்னுடைய தந்தை அன்றைக்கு பாபாவுக்கு நைவேத்தியம் எதுவும் செய்யவில்லை என்று தன்னுடைய தாயிடம் கூறினான் இப்போது இருப்பது போன்ற தகவல் தொடர்பு வசதிகள் அப்போது இல்லாத காரணத்தால் உடனே தார்காட்டியிடம் பேசி விபரம் தெரிந்து கொள்ள முடியவில்லை சம்பவம் நடந்த மூன்றாவது நாள் தார்காட்டின் கடிதம் ஷீரடிக்கு வந்து சேர்ந்தது தார்காட்டின் மனைவி மகன் ஊகித்து சொன்னது சரிதான் என்பதை தெரிந்து கொண்டாள் என்னுடைய படத்திலும் நான் உயிருடன் இருப்பேன் என்று சாய்நாதர் சொன்னதை தன்னுடைய இந்த அருளாடல் மூலம் உணர்த்தியிருக்கிறார் ஷீரடி சாய்பாபா நம்பிக்கையுடன் அவருடைய திருவுருவ படத்தை வணங்குபவர்களுக்கு அவர் உடனுக்குடன் நன்மைகளை அருளவே செய்கிறார் நன்றி